கூட இருக்கும் தெய்வம் இயேசு, குறைகள் தீர்க்கும் தெய்வம் இயேசு, கூட இருக்கும் தெய்வம் இயேசு, குறைகள் தீர்க்கும் தெய்வம் இயேசு. குறைவில்லாதவர் தெய்வம் இயேசுதான், குறைவான தெய்வம் இயேசுதான். குறைவில்லாதவர் தெய்வம் இயேசுதான், குறைவான தெய்வம் இயேசுதான். கூட இருக்கும் தெய்வம் இயேசு, குறைகள் தீர்க்கும் தெய்வம் இயேசு. சுற்றத்தார் கைவிட்ட போதும் இயேசு என்னை கைவிடவில்லை. சூழ்நிலை மாறினாலும் இயேசு என்னை மறப்பதில்லை. சுற்றத்தார் கைவிட்ட போதும் இயேசு என்னை கைவிடவில்லை. இயேசுவே நீரே என் சொந்தமே, மாறிவிட்டது. நான் எதை செய்தாலும் எல்லாம் தோல்வியிலே முடிவடைந்து விடுகிறது. நான் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா என்று வேதனையோடு இந்த பாடல் வரிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த நாளில் உங்கள் கண்ணீரை உங்கள் சூழ்நிலைமையை மாற்றுகிற தெய்வம் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி காத்திருக்கிறார். அலைந்து நான் தெரிந்த போதும் அன்பை அவர் குறைக்கவில்லை. அழுத என் கண்ணின் நீரை தாண்டியவர் செல்லவுமில்லை. அலைந்து நான் தெரிந்த போதும் அன்பை அவர் குறைக்கவில்லை. அழுத என் கண்ணின் நீரை தாண்டியவர் செல்லவுமில்லை. இயேசுவே நீரே என் சொந்தமே, அன்பு செலுத்த யாருமே இல்லை. இந்த பூமியில் நான் ஒரு பரதேசி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. தகப்பனை என்று கூப்பிடுவதற்கு கூட யாரும் இல்லை. அழுதவனுடைய கண்ணீரை காண்கிற தெய்வம் உனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள் ஒருவர் இருக்கிறார். உனக்கு உதவி செய்ய ஒருவர் காத்திருக்கிறார். ஆண்டவரும்
இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த நாளிலும் உங்களின் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள் ஆண்டுடைய கிருபையாய் கர்த்தரை நடத்தினார். ஒரு புதிய ஆண்டை ஆண்டவர் நமக்கு காண வைத்தார். மாதங்கள் தாண்டி மீண்டும் இந்த புதிய நாளில் தேவனோடு தேவனுடைய சமூகத்திலே உட்காரும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இது நமது இயேசுவோடு இருக்கும் நேரம் என்கிற மற்றும் ஒரு புதிய நிகழ்ச்சி. இந்த புதிய நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் உங்களில் அநேகரை ஆண்டவர் தொட்டதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சில நேரங்களில் உங்களுடையதான தொலைபேசி அழைப்புகளின் மூலம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் செய்திருக்கிற மகத்துவமான செயல்களை கேள்விப்பட்டு ஆண்டவரை துதிக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு அழகான தேவ வார்த்தைக்காக நம்முடைய சிந்தனைகள்லாம் திருப்பி போகிறோம். கடந்த பல முறைகளில் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசின வார்த்தைகள் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதை அறிந்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இந்த நிகழ்ச்சியுடைய முடிவில் ஒரு எளிமையான கேள்வியை நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். இந்த கேள்வியின்கான சரியான பதிலை இன்று இரவு 12 மணிக்கு உள்ளாக நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எழுதி அனுப்புவீர்களானால் உங்களுக்கு சிறப்பான பரிசுகளும் காத்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ வார்த்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பலாம். இந்த ஆண்டின் ஆரம்ப நாட்களில் இருந்தே ஆண்டவர் ஒரு அழகான வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன வாக்கு தத்துவம் என்று சொன்னால், இதோ நான் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், நான் வைத்திருக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்கிற ஒரு அழகான வார்த்தையைத்தான் ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு வாக்கு தத்துவமாய் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டின் ஆரம்ப காலங்களில் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு செய்தியின் மூலமாய் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகள் கவலை அற்று இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வாழ்வில் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் அநேகரை நாம் வேதனைப்படுத்துகிறது. நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரேன், இந்த குறிப்பிட்ட பிரச்சனை என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை, வாழ்விலே நான் தோற்று போய் விடுகிறேன். சிலர் நினைக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு முடிவு ஒரு மரணம், நான் எப்படியாகலும் செத்து போனால் பரவாயில்லை என்று வேதனையோடு அநேகர் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லும்படி ஆவியானவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அது என்னவென்றால், வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி அவன் வாழ்வில் தேவன் எப்படி அந்த கவலையை மாற்றினார், எப்படி அந்த ஆபத்திலிருந்து அவனை விடுதலையாக்கினார் என்பதைத்தான் மிக தெளிவாய் ஒரு சில நிமிடங்களுக்குள் இந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின் முடிவில் உங்களுக்கான விசேஷமாய் ஜெபிக்கிறேன். மிகப்பெரிய விடுதலையை நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீர்கள். கவனியுங்கள், கவலையோடு இருந்தான் எலியா. சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆகாவுடைய மனைவி இசபேல் சொல்லுகிறாள், நாளை இந்நேரத்துக்குள் உன்னுடைய ஜீவனை நான் எடுத்து போடுவேன், நீ உயிரோடு இருக்க முடியாது. இந்த பிரச்சனையின் நிமித்தம் நீ உயிர் வாழ முடியாது, வெளியே தலை காட்ட முடியாது. இவ்வளவு தோல்வி உன்னுடைய வாழ்வில் வந்திருக்கிறது, இவ்வளவு கடன் உன்னுடைய வாழ்வில் வந்திருக்கிறது, நீ எப்படி ஜெயிக்க போகிறாய், எனக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இனி தரவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். நான் இனி என்ன செய்வேன் என்கிற ஒரு வேதனையான அனுபவம் தான் நமக்கும் சரி எலியாவுக்கும் சரி. இப்போ இந்த வார்த்தையை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. எலியா சொல்கிறான், நான் இனி வாழணும்னு நினைக்கல, செத்து போகணும். ஏன் செத்து போகணும் நினைச்சா, என்னுடைய வாழ்க்கையை இனி ஒருவர் கொல்லுவதற்கு முன்னால, இனி ஒருவர் என்னை கொலை செய்வதற்குள்ளாக நான் செத்து போனால் பரவாயில்லை, நான் வாழலை ஆண்டவரேன், என் வாழ்க்கை வாழ்றதுக்கு பிடிக்கலை என்கிற வேதனையோடு தான் இப்பொழுது எலியா நின்று கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கவலையை மறக்க செய்யும்படி, வேதனையை மறக்க செய்யும்படி ஒரு உண்மையான தெய்வ மனிதனுக்கு ஆண்டவர் 5 காரியத்தை செய்கிறார்.
அந்த ஐந்து காரியத்தை தான் மிக தெளிவாக நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். கவலையோடு நீங்கள் இருப்பீர்களானால், வேதனையோடு நீங்கள் இருப்பீர்களானால், கஷ்டத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால், இந்த வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தையின் முடிவில் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். நிச்சயமாய் நான் ஆவில் நிரம்பி சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்வார். ஒன்று, கவலையோடு இருக்கிற எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19:5 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19:5 இவ்வாறு சொல்கிறது. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணி, இனி நாம் வாழ வேண்டாம், நான் சாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் இனி உயிரோடு இருப்பது சாத்தியமில்லை, இனி என்னுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று சொல்லி வேதனையோடு நிற்கிறவன் தான் எலியா. மிகப்பெரிய தீர்க்கதரிசி. நமக்கு தெரியும் எலியாவுடைய அபிஷேகம் சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய அளவில் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். தேவ கிருபை அவனோடு இருக்கிறது. அவன் மேலே ஆண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் மிகப்பெரியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலைமையில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு முன்னால் நிற்க முடியாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் சில நேரங்களில் பயங்கரமான காரியங்களை சாதித்திருப்போம், மிகப்பெரிய சாதனையாளராய் கூட இருந்திருக்கலாம். ஆனால் சில சின்ன பிரச்சனைகள் வரும்போது, சில சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும்போது நம்மால் முன்னே போக முடிவது இல்லை, நம்மால் சாதிக்க முடிவதில்லை. ஏன் கடைசியாய் சொல்லிவிடுகிறோம், இனி வாழ்வதே பிடிக்கல, எதுக்கு நான் வாழணும், செத்து போனால் பரவாயில்லை. இந்த வார்த்தை எலியாவுடைய வாயில் வரும்போதே ஆண்டவர் செய்த ஒரு ஐந்து காரியம். ஒன்று, இந்த வார்த்தை அவனுக்கு இருக்கும்போது ஒரு சூறை செடி, ஒரு செடிக்க நிழலிலே போய் இவன் உட்கார்ந்திருக்கிற அந்த இடத்துல நல்ல ஆழ்ந்த டீப் ஸ்லீப், ஒரு நித்திரை, ஆழ்ந்த நித்திரையை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். சாகணும்னு நினைக்கிறவனுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வராததுனாலேயே சாகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவருக்கு ரொம்ப பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது அவர்கள் தூங்குவது இல்லை. பொதுவாக மருத்துவத்துறையை நாம் கவனித்தால் சரியாய் தூக்கம் கிடைத்தாலே பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். ஆனால் இன்னைக்கு அநேகர் தூக்கம் இல்லாமல் தூக்க மாத்திரையைத்தான் நாடி இருக்கிறார்கள். ஆனால் இங்கே பைபிள் சொல்லுகிறது, இவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது, மிகப்பெரிய கவலை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இவனை நேசித்ததினால் இவனுக்கு ஒரு நல்ல ஆழ்ந்த நித்திரையை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் தூங்க முடியாமல் பல நாட்களாய் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஐயோ ஒரு நிமிடம், ஒரு 10 நிமிடம், ஒரு அரை மணி நேரம், இல்லை ஒரு சில மணி நேரங்கள் என்னால் சரியாய் தூங்க முடியவில்லையே என்று நீங்கள் வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு நான் கடைசியில் ஜெபிக்கப் போகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல நித்திரையை தருவாராக, நல்ல உறக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. கவனிங்கள், இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை கவனிக்கும் போதே ஆவியான உங்களை தொடுவதை என்னால் உணர முடிகிறது. என்னால் சரியாக தூங்க முடியலை பாஸ்டர், என்னால் சரியாக தூக்கமே கிடைக்கல, அவ்வளோ பெரிய வேதனையோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு தேவ மகிமை உங்களை மூடாதே நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியான உங்களை தொடுகிறார், உங்களுக்காக நல்ல நித்திரையை ஆண்டவர் தருவாராக. எலியாவை பார்த்து ஆண்டவர் தான் சொன்னார், நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய், கர்த்தர் நல்ல தூக்கத்தை அவனுக்கு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, தூக்கம் என்பது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், சாகணும்னு நினைக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இருக்காத ஆண்டவரே என்று வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நல்ல நித்திரை உண்டாவதாக. நல்ல ஒரு டீப் ஸ்லீப், ஒரு ஆழ்ந்த நித்திரை ஆண்டவர் தரும்போது நீங்கள் விழிக்கும் போது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் விழிக்கும் போது தேவனுடைய சாயலால் திருப்தியாவேன். சாதாரணமான ஒரு தூக்கம் மட்டுமல்ல, ஒரு தெய்வீக தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலையை மாற்றும். இவன் தூங்கி கொண்டிருக்கிறான், இப்போ தூங்கி கொண்டிருக்கும் போதே
உலகத்திலே உள்ள பல சிந்தனைகள் இவனை ஆழ்கடித்து கொண்டிருக்கலாம். நீ சாகப்போகிறாய், உன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது, உன்னுடைய நித்தியம் என்னவாகும், இப்படி உன்னுடைய எதிர்காலம் என்ன, இப்படி பலவிதமான எண்ணங்கள், உன்னுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்களா, குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் என்ன ஆகும் என்கிற ஒரு கவலை இவனுடைய தூக்கத்தை விரட்டி இருக்கும். ஆனால் எலியாவுக்கோ கர்த்தர் சொல்கிறார், வேதம் சொல்கிறது, நல்ல சுகமான ஒரு நித்திரை ஆண்டவர் கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு மிக தெளிவாக ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். எந்த ஸ்தானத்தில் நீங்கள் தோற்று போய் நிற்கிறீர்களோ, எந்த இடத்துல இனி என்னால் செயல்பட முடியாது என்று ஆண்டவரை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் நல்ல நித்திரை கர்த்தர் தர விரும்புகிறேன். நல்ல ஒரு டீப் ஸ்லீப், ஒரு சுகமான நித்திரை கர்த்தர் உங்களுக்கு தரும்போது என்ன நடக்கும்? தேவனுடைய சமூகம், தேவனுடைய ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். கவலையோடு இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல நித்திரை உண்டாவதாக. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு முடித்த பிற்பாடு உங்கள் படுக்கை அறைக்கு நீங்கள் சொல்லும்போது ஒரு தேவ மகிமை உங்களை மூடட்டும், உங்களுடைய கவலைகளை மறக்க செய்கிற, உங்களுடைய கஷ்டங்களை மறக்க செய்கிற தேவ கிருபை இறங்கி வரட்டும். சிலர் கவலையை மறக்கிறதுக்கு குடிக்கிறாங்க, குடித்து குடித்து வியாதிகள் வருகிறது, வியாதியை மறக்கிறது குடிக்கிறாங்க, கடைசியில் சரீர சுகமும் பொருளாதார நன்மையும் குடும்ப ஆசீர்வாதங்களும் இழந்து போய் தன்னம் தனிமையாய் தனித்து விடப்பட்டவள் இருக்கிற எண்ணற்ற குடும்பங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இன்னைக்கு தெய்வ பிள்ளையே ஆவி நிறைவோடு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கவலையோடு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு இருப்பீர்களானால், இன்றைக்கு தேவ வார்த்தை உங்களுக்கு வருகிறது, உங்கள் கவலையை மாற்றும்படி கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வர விரும்புகிறார். எந்த சூழ்நிலைமை நிமித்தம் நீங்கள் வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அந்த கவலையை மறக்கும்படி நல்ல நித்திரையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆபிரகாமை குறித்து பைபிள் சொல்கிறது, தேவன் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். ஆதாமுக்கு நித்திரை கொடுத்து ஏவாளை உருவாக்கினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுத்து நீங்கள் காலையில் விழிக்கும் போது உங்களுக்காய் கர்த்தருடைய புதிய திட்டத்தை, புதிய பாதையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இரண்டாவதாய் கவலையோடு இருக்கிற எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? அதனுடைய 5வது வசனம் அடுத்த பகுதி இவ்வாறு சொல்கிறது, வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறான், எனக்கு நீ வாழ்க்கை உண்டா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் என்ன செய்ய முடியும், கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற இவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிற கவனியங்கள் அன்புக்குரியவர்களே, முதலாவதாக சொன்னேன் கவலையோடு இருக்கிற இவனுக்கு ஆண்டவர் தூக்கத்தை கொடுத்தாருன்னு சொன்னேன். ரெண்டாவது சொல்கிறேன், இப்போ ரொம்ப கவலையோட ரொம்ப வேதனையோட சாகணும் ஆண்டவரே, நான் இனி வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை என்கிற கண்ணீரோடு இருக்கிற இவனுக்கு ஆண்டவர் கொடுக்க ரெண்டாவது ஒரு பாதுகாப்பு என்னென்னா, தூதர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் பாதம் கல்லில் இடராதபடி சூறை செடியிலே அந்த ஆபத்திலிருந்து விஷ ஜந்துக்களிலிருந்து விஷ பூச்சிகளிலுடைய தாக்கத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தூதனை கர்த்தரங்க வைத்திருக்கிறார். நான் இவ்வாறு கற்பனை பண்ணி பார்க்குறேன், எலியா தூங்கினாலும் தூங்காம தூதர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 91வது சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது இவ்வாறு சொல்லப்படுகிறது, உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, தேவனை அறிந்தும் தேவனை ஆராதித்தும் வாழ்க்கையில் கஷ்டம் தீரலை நினைச்சிட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன், அந்நிய பாஷையில் தேவனை ஆராதிக்கிறேன், நல்ல ஆவிக்குரிய சபைகளுக்கு போய் வருகிறேன், நல்ல காரியங்களை செய்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு இரவு, இன்றைக்கு பகல் கர்த்தருடைய ஆவியானோடு பேசி கொண்டிருக்கிறார், இந்த வேளையில் ஆவியானோடு பேசி கொண்டிருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கதை செய்ய விரும்புகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய கவலையை மறக்கிறதுக்கு உனக்காய் பாதுகாப்பு கண்டு கர்த்தர் சிலர் எழுப்ப போகிறார். நான் விசுவாசமாய் சொல்லுகிறேன், எலியாவுக்கு தூதனுடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் தூதனுடைய பாதுகாப்பு, அதுக்கு மேலாய் பாதுகாப்புக்காக கர்த்தர் சிலரை நமக்கு தர விரும்புகிறார். ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு முன்னுக்கு பின்னுக்கு தெரியாதவர்களாக இருக்கலாம்,
யாருன்னு கூட தெரியாதவர்களாக இருக்கலாம். தேவன் தம்முடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே உங்களை கொண்டு வர விரும்பும் போது யாரு எந்த ஆளுங்கிறது பிரச்சனை இல்லை. உங்களை செம்மையாய் நேர்மையாய் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்க உங்களை ஆண்டு ஆறுதல் பட்டது. இரண்டாவது காரியம், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்கு உள்ளாய் ஒரு வல்லமையும் தொட முடியாது. பைபிள் சொல்லுகிறது, யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். கவனியுங்கள், மூன்று பாதுகாப்பை கத்தர் கொடுக்கிறார். யோபுக்கு ஒரு பாதுகாப்பு, அவன் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு, அவனுக்கு எங்கெல்லாம் வயல் தோப்பு இருக்கிறதோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு. இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது, உங்கள் கணவனுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது, உங்கள் மனைவி, உங்கள் பெற்றோர், உங்கள் உடைமைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. ஏன்? சத்துரு கவலையோடு இருக்கும்போது உங்கள் உடைமைகளை பிடித்து கொள்ள வருவான், ஆக்கிரமித்து உடைமைகள் எடுக்க வருவான். கடன் பட்டவன் தீர்க்கதரிசியுடைய மனைவி வேதனையோடு இருக்கிறாள், பிள்ளைகளை எடுக்கும்படி வருகிறாள். பைபிள் சொல்கிறது, பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கத்தர் கொடுக்கும் போது பிள்ளையை தொட முடியாது, உங்கள் பொருளாதாரத்தை தொட முடியாது, உங்கள் படிப்பை தொட முடியாது. காரணம், தூதர்கள் உங்கள் படிப்பை சுற்றி இருப்பார்கள், உங்கள் டிகிரியை சுற்றி இருப்பார்கள், உங்கள் வேலையை சுற்றிலும் இருப்பார்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சுற்றிலும் இருப்பார்கள். இதுதான் இரண்டாவது கத்தர் கொடுக்கிற பாதுகாப்பு. சாக போகிறவனுக்கு என்ன என்ன அவன் உள்ளே இருக்கிறத பிடுங்கி இருப்பாங்க. ஒருத்தர் சாக போகிறான், வாழ்க்கை கடலில் இருக்குது, மூழ்க போகிறான், கிடைக்கிறதோட மீதின்னு எல்லாம் எடுக்க முடியும், எல்லாம் எடுத்துருவாங்க மற்றவங்க. ஆனால் தூதன் என்ன செய்கிறேன்னு தெரியுமா, கூட இருந்து ஒன்னையும் தொட விடலை. ஏன் பிள்ளை படுத்திருக்கிறான், ஏன் பிள்ளை சுரச்செடியும் கீழே படுத்திருக்கிறான், அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது என் கடமைங்கிறத பரலோகத்தின் தேவன் உணர்ந்து தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். என் வார்த்தைகளை கேட்குற அன்பு வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, நீ நினைக்கிறாய் உன்னை யாரும் பார்க்கல, உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஒரு கண்கள் அன்விசிபிள், காண முடியாத ஒரு கண்கள், காண முடியாத தேவ பிரசன்னம் உன்னை மூடி இருந்து உன்னை பாதுகாப்பு கொடுக்குறங்கிறதை நீ மறந்துவிடக்கூடாது. மூன்றாவது நான் சொல்லுகிறேன், அதனுடைய ஆறாவது வசனம் சொல்லுகிறது, அவன் விழித்து பார்க்கிற போது தழலில் சுடப்பட்ட ஒரு அடை இருக்கிறது. வேதனையோடு கண்ணீரோடு என்னுடைய வாழ்க்கைக்கு இனி ஒரு புதிய விடிவு உண்டா என்று வேதனையோடு இருக்கிற இவனுக்கு மூன்றாவது ஆண்டவர் கொடுக்கிற சூடான சுவையான அடை. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை கவலைப்பட்டு கவலை தான் உங்களால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இப்போ பாருங்க, சூடா சுவையா ஆகாரத்தை கதிர் கொடுத்து தட்டி எழுப்பி சொல்கிறது, சாப்பிடுப்பா, உன்னுடைய கவலையை விட உன்னுடைய வேதனையை விட நானும் கூட இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், நான் உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன். மூன்றாவதாக பைபிள் சொல்லுகிறது, அவனுக்கு நல்ல ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை கவலையினால் ஆகாரம் கூட சாப்பிட முடியாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், சாப்பிடவே முடிக்கலை பாஸ்டர், சாப்பிட்றதுக்கே பிடிக்கலை பாஸ்டர், எதுக்கு சாப்பிடணும், ஏன் நீங்கள் வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், எலியா தீர்க்க தரிசிக்கு ஆகாரத்தை கொடுத்து அவனை சாப்பிட வைத்தது போல உங்களுக்காய் கர்த்தருடைய தூதனை கர்த்தர் அனுப்புவார். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு இறங்கி வரும். ஏதோ ஒரு நபர் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மூலமாக கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு வாக்கிய பண்ணி தருவாராக. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த நாளில் தேவ வார்த்தையை கேட்குற என் அன்புக்குரியவர்களே, எந்த இடத்தில் நீங்கள் கவலைப்பட்டு சாப்பிடவே வேண்டாம், புசிக்கவே வேண்டாம் என்று வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைமையில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை விட மேலாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். நான்காவதாய் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19:12 சொல்கிறது, ஒரு மெல்லிய சத்தம் இப்படி கேட்கிறது, எலியாவே உனக்கு என்ன காரியம், எலியாவே நீ சோர்ந்து படுத்திருக்கிறது என்ன, உனக்கு நான் துணை நிற்கிறேன். சோர்ந்து போய் கவலையோடு இருக்கிற எலியாவு கர்த்தர் முதலில் செய்த ஒரு காரியம், அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறாரு.
அவனுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார், சூடான சுவையான ஆகாரத்தை கொடுக்கிறார், நல்ல தூக்கத்தை கொடுக்கிறார். நான்காவது நான் சொன்னேன், ஒரு மெல்லிய சத்தம் அவன் கேட்குறான். என்ன சத்தம்? பயப்படாதப்பா, நீ பிரச்சனையோடு இருக்கிறன்னு தெரியும், நீ நினைக்கிற நீ மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிற, இல்லை பகலுக்கு முன்பாய் முழங்கால் படி போடாத 7000 பேர் நான் வைத்திருக்கிறேன். எனக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களை விட பிரச்சனை இருக்க அநேகர் இருக்கிறார்கள், உங்களை விட பாடுகள் படுகிற அநேகர் இருக்கிறார்கள், உங்களை விட கவலையோடு கண்ணீரோடு இருக்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை கத்தை தேற்றுவதற்கு காரணம் ஏன் தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். பைபிள் சொல்கிறது, ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நீ வேதனைப்படாத, நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணு, யெகுவை அபிஷேகம் பண்ணு, ஆசகேலை அபிஷேகம் பண்ணு, உன்னை நான் நடத்த போகிறேன் கத்தர் சொன்னார். ஐந்தாவதாய் வேதனையோடு கவலையோடு இருக்கிற எலியாவை கத்தர் கொடுக்கிற வார்த்தை, கத்தர் கொடுத்துக்க ஒரு ப்ரோமிஸ் என்னென்னா, அவனுக்கு மரணத்தையே காணாமல் அவன் நினச்சான், அவன் சொன்னான், நான் சாகணும் ஆண்டவரேன், வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை ஆண்டவரேன், சாகணும்னு நினச்சவனுக்கு சாவையே காணாமல் பரலோகத்தை எடுத்துக்கொண்டு போனவர் தான் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவலைப்படுகிறீர்களோ, அந்த கவலைக்கு அந்த சாப்டரையே க்ளோஸ் பண்ணி ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய திறந்த வாசலை, இந்த ஆண்டு ஆரம்ப நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை போல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டுமென்று விரும்புகிறார். எத்தனை என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டுமென்று விரும்புகிறீர்கள்? ஒரு பிசை கண்களை மூடலாம், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல எளிமை நிற்கவோ முழங்கார் படி போடவோ குறைந்தபட்சம் கண்களையாகிலும் மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல விரும்புகிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும், நான் கவலையோடு இருக்கிறேன், நான் கஷ்டத்தோடு இருக்கிறேன், என் கஷ்டத்துக்கு பரிகாரத்துக்கு எத்தனையோ இடங்களில் நான் போய் வந்தேன், யாரும் எனக்கு உதவி செய்யலை, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி விரும்பக்கூடியவர்கள் தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடலாம். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த பிதாவே, எலியாவுக்கு அற்புதம் செய்தீரே, கவலையோடு சாக வேண்டும் என்று இருந்த எலியாவுக்கு 5 விதமான அற்புதங்களை கொடுத்தீரே, அவன் நீ சாகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீரே, நல்ல உணவை கொடுத்தீரே, தூதருடைய பாதுகாப்பை கொடுத்தீரே. ஒரு மெல்லிய சத்தம், நான் அவனோடு இருக்கிறேன்ப்பா, கவலைப்படாத என்று அவனை தேறுதல் படுத்தி, அவனை ஆறுதல் படுத்தி, கடைசியாக அவனுக்கு விசேஷமான அபிஷேகத்தை கொடுத்து 40 நாள் இதே ஆகாரத்தில் பலத்தோடு நடந்து செல்லக்கூடிய அளவில் நீர் கிருபை செய்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வேதனையோடு கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தின் தேவன் இப்படி இறங்கி வருவீராக, வானம் இப்பொழுது திறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்குற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது உடைய கரம் உடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வருவதாக, வியாதி படுக்கையில் இருக்கிற இவர்களை சுகமாக்குவீராக என்று ஜெபிக்கிறேன். கவலையோடு இருக்கிறாங்க, பிள்ளையுடைய படிப்பு விஷயத்தில் கவலையோடு இருக்கிறாங்க, பிள்ளையுடைய எதிர்காலத்தை நினைத்து, பிள்ளையுடைய திருமணங்களை நினைத்து, குடும்பத்தின் பலவீனத்தோடு இருக்கிறவர்களை நினைத்து கவலையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் இப்பொழுது நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் இப்பொழுது இறங்கி வருவதாக, கர்த்தரை சுகப்படுத்தி ஆறுதல் படுத்தி, இவர்கள் ஆண்டவரே ஒரு புதிய நாளை துவங்கும் போது கர்த்தர் எங்களுடைய கவலைகளை மாற்றினார், துக்கம் சந்தோஷமாய் மாறிற்று என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட அற்புதம் செய்திருக்கிறான். விசேஷமாய் அந்த கேள்வியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒரு எளிமையான கேள்வி. கேள்வி என்னவென்றால், எஸ்தரின் அப்பா பெயர் என்ன? எஸ்தரின் அப்பா பெயர் என்ன? இந்த கேள்விக்கான சரியான பதிலை இன்று இரவு 12 மணிக்குள்ளாக எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எழுதி அனுப்புகிற முதல் 3 பேருக்கு சூப்பரான அழகான பரிசுகள் காத்திருக்கிறது. ஸ்கிரீனிலே பார்க்கிற நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.